36:36 வசனத்தில் ஒருவர் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டார். இயேசு அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களை அருகே பின்னமாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் அதை கண்டபோது இவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பான், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை நோக்கி, சிமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது இயேசு, ஒருவரிடத்தில் ரெண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டார். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவரிடத்தில் அதிக அன்பாக இருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டாரோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவன், சரியாய் நிதானித்தான் என்று சொன்னார். நான் இன்று இரவு உங்களோடு கூட பேசும் பணி அன்புடைய ஒத்தாசை தேடிய போது பரிசுத்த ஆவியானவர் இந்த டெக்ஸ்ட் என் இருதயத்தில் பதித்ததை நான் உணர்ந்தேன். அந்தவர் இன்று இந்த டெக்ஸ்டில் இருந்து நம்மோடு கூட பேசுகிறார். அந்தவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் அநேகருடைய இல்லங்களுக்கு சென்றதை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். பேதுருடைய மாவியின் வீட்டிற்கு இயேசு போனார். 100 அதிபதியினுடைய வீட்டிற்கு இயேசு போனார். யவீருடைய வீட்டிற்கு இயேசு போனார். சகேயுடைய வீட்டிற்கு இயேசு போனார். இப்படி அநேகருடைய வீட்டிற்கு இயேசு போனதை குறித்து வேதத்தில் நாம் படிக்கிறோம். பல மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிற்கு இயேசு போனார். அநேகருடைய வீட்டிற்கு இயேசு சென்றதை வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் இங்கே ஒரு பரிசேயருடைய வீட்டிற்கு இயேசு சென்றதை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. He went to dine together with a Pharisee named Simon. இவன் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தாகம், ஒரு துடிப்பு அவனுக்குள்ளே இருந்தது. இயேசுவை அநேக தங்கள் வீட்டிற்கு அழைத்தார்கள். அவர்கள் வீடுகளுக்கு இயேசு போனார். சீமோன் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கும்படி விரும்பினார். அவருக்கு விருந்து செய்ய தன் இருதயத்தில் விரும்பினார்.
ஆண்டவர் அவங்க விருப்பத்தை அறிந்து உன் வீட்டுக்கு வர்றேன்மா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இயேசுவை வீட்டிற்கு அழைத்த இந்த சீமோனை ஆண்டவர் நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். இயேசுவை வீட்டிற்கு அழைத்த அவனுடைய வாழ்வு, அவனுடைய வீட்டில் இயேசு வந்திருந்த போது அங்கு நடந்த சில காரியங்கள் சம்பவங்கள் அனைத்தையும் இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம், வாசித்தோம். ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்பினார். சைமன், ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நான் உனக்கு ஒரு காரியம் சொல்றேன். அதை ஆண்டவர் அவனுக்கு முன்பாக வைக்கிறார். ஆண்டவர் இன்று இரவு நமக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறார். என் அன்பு மகளே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லவே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லவே பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறார். இன்னைக்கு அதைத்தான் உங்கள் மத்தியில் வைத்து உங்களோடு நாம் கொஞ்ச நேரம் பேசி வைத்து ஜெபிக்கணும் என்று இயேசுவை வீட்டிற்கு அழைத்திருந்தது ஒரு பரிசேயன். அவனுடைய பெயர் சீமோ என்று வேதத்தில் பார்க்கிறார். ஆனால் இயேசு எங்கே இருக்கிறார் என்று அவரை தேடிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணியை இந்த பகுதி நமக்கு காண்பியேசுவை அழைத்திருந்தவர் ஒரு பரிசேயர், நியாயப்பிரமான போதகர். அவனுக்கு கற்பனை அல்லது கட்டளைகள் அனைத்தும் சரளமாக தெரிந்திருந்தது. எல்லாவற்றையும் அவன் அறிந்திருந்த ஒரு மனிதன். அந்த சமுதாயத்தில் மற்ற ஜனங்களோ ஒரு கண்ணியமிக்க வாழ்வை உடையவனாய் மதிக்கப்பட்டிருந்தவன். யூத சமுதாயத்தில் பரிசேயர்கள் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருந்த ஒரு பிரதானமான மனிதர்களாக எண்ணப்பட்டிருந்தார்கள். இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்த இந்த சீமோன், இந்த பரிசேயர் இயேசுவை எல்லாரையும் போல அல்லது எல்லா பரிசேயரை போல அறிந்து வைத்திருக்கவில்லை, கொஞ்சம் ஸ்பெஷலா அறிந்து வைத்திருந்தார். இயேசு கொஞ்சம் வித்தியாசமானது. எல்லாரும் உரை பற்றி என்ன சொன்னாங்கன்னு இந்த வருஷத்தில் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவரை பற்றி என்ன சொன்னார்கள் பாருங்க. ஏழாவது அதிகாரத்தில் 33வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எப்படி எனில், யோவான்ஸ்நான அப்பம் புசியாதவனும் திராட்சை ரசம் குடியாதவனும் ஆய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு குடித்திருக்கிறவன் என்று. 34, மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவனாய் வந்தான், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரனுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தில் ஒவ்வொரு பேரும் இயேசுவை பற்றி ஒவ்வொரு விதமான கருத்துக்களோடு இயேசுவை கேட்க வந்தார்கள், தேடி வந்தார்கள். ஆனால் இங்கே ஒரு பரிசேயர் இயேசுவை அவன் தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அவரை உபசரிக்கும்படி வந்து அவரை தன்னிடத்தில் அழைக்கிறார். தன் வீட்டுக்கு வரணும் ஆண்டவர். ஆண்டவர் சரி என்று ஒத்துக்கொண்டார், சரி என்று ஒத்துக்கொண்டார். யூத சமுதாயத்தில் அநேகர் அவரை விரும்பவில்லை, அநேகர் அவரை தவறாக அறிந்திருந்தார்கள். குறைவுகளை சுட்டி காண்பித்து அவரை விமர்சித்திருந்தார்கள். ஆனால் இவங்க எல்லாம் விட
நான் ஒரு வித்தியாசமான மனுஷ ஆண்டவன், என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு இயேசுவை கூப்பிடுகிறார். இயேசு சரி என்று ஒத்துக்கொண்டு அவனுடைய வீட்டிற்கு வருகிறார். ஆனா அவன் வீட்டில் இருக்கும் போது அவனுக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுக்கப்படுது. He wanted to teach him something. And the government, நம்முடைய ஆண்டவர் உறவுக்காக துடிக்கிறவர். இன்னைக்கு அதுதான் என்னுடைய சர்மன். He seeks for a genuine relationship. ஒரு மெய்யான உறவுக்கு அவர் துடிக்கிற இருதயம் உள்ளவர். He is not satisfied with the rituals. அவர் ஒருவேளை நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய சடங்காச்சாரம், நம்முடைய சம்பிரதாயம், நாம் அறிந்திருக்கிற அளவில் ஆண்டவனுடைய காரியத்தில் திருப்தி அடைய விரும்பவில்லை. He seeks beyond than that. அதை விட மேன்மை உள்ள ஒன்றை, அதை விட உயர்வான ஒன்றை, அதை விட ஆழமான ஒன்றை, அதை விட உறுதி உள்ள ஒன்றை என் ஆண்டவர் தேடி இந்த பூமிக்கு வந்ததை அவர் இந்த பகுதியில் நமக்கு கற்பிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மேன்மை உள்ள ஒன்றை நம்மிடத்தில் தேடுறார். யாரிடம் தேடுறார்? உங்கள்கிட்ட தேடுகிறார், உங்களிடத்துல தேடுகிறார், நம்ம வீட்டில தேடுகிறார், நம்ம ஊழியத்துல தேடுகிறார், நம்முடைய ஜபத்தில் தேடுகிறார், நம்முடைய வாழ்வில் தேடுகிறார். What does he seeks? அவர் தேடுகிறத இந்த பகுதியில படிக்கும் போது மிக பிரதானமாக நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக நான் வைத்து உங்களோடு நான் இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த சீமோனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பகுதி அப்படியே தொடர்ந்து படித்துக் கொண்டே வரும்போது இவருடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் ஒரு மூன்று உண்மையை இந்த பகுதியில் நமக்கு தெளிவுபடுத்துகிறதை நாம் படிக்கிறோம். முதலாவது, ஆண்டவர் இந்த சீமோனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க விரும்பினார், அது என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம படிக்கும் போது 44வது வசனத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்திரீயினிடம் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாரே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு தகப்பனே, என் அருமை தாயே, என் அருமை சகோதர சகோதரிகளே, என் அருமை கண்மணி பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து என்றைக்கு எப்படிப்பட்டதை எங்கிடத்தில் தேடுகிறார் அல்லது விரும்புகிறார் என்பதை இந்த டெக்ஸ்ட்ல படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த முதல் காரியம், தண்ணீரை அல்ல கண்ணீரை ஆண்டவர் தேடுகிறார். தண்ணீரை அல்ல கண்ணீரை ஆண்டவர் தேடுகிறார். சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுக்கு நான் வந்தேன், நீ என் கால்களை கழுவுறதுக்கு தண்ணீர் கொடுக்கிறப்பா. ஒருவேளை யூதர்களுடைய பாரம்பரியப்படி ஒரு யூதர் அவனுடைய வீட்டிற்கு வருகிற ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிற அங்கீகரிக்கிற அடையாளமான வீட்டினுடைய வாசலுக்கு முன்பு தண்ணீர் வைத்திருப்பான். அந்த தண்ணியை எடுத்து தன்னுடைய கால்களை கழுவிக்கொண்டு அவன் உள்ளே வர வேண்டும். இது யூதருடைய பாரம்பரியம். அவங்க வீட்டில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் என்பதற்கு அது ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளம்.
ஆனால் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்திருந்த இந்த சீமோன் தன்னுடைய வீட்டில் இயேசுவை அழைத்த அந்த நாளில் அவனுடைய கால்களை கழுவிக்கொண்டு வீட்டிற்குள்ளே வருகிறதற்கு அங்கே தண்ணீர் வைக்கவில்லை. பாத்திரமும் இல்லை, தண்ணியும் இல்லை. ஆனால் இயேசு அந்த வீட்டிற்குள்ளே வருகிறார். வீட்டுக்குள்ளே வந்துச்சாரு. வந்த உடனே வீட்டில் சீமோன் அங்கே ஒரு காரியம் சம்பவிக்கிறதை பார்க்கிறார். இந்த காரியம் சீமோனை ரொம்ப பாதிக்கிறது. அவன் நினைக்கிறான், என்னுடைய வீட்டிற்குள்ள இன்னொரு ஸ்திரீ வந்து, ஒருவேளை சீமோனுடைய வீட்டிற்குள்ள இவன் எப்படி வந்தா, எப்போ வந்தா, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியலை. பிகாஸ் இயேசு வந்தியில் இருக்கும் போது இந்த காரியம் சம்பவிக்கிறது. இது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பைபிளில் பார்த்தோம்னா, சீமோனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஸ்திரீ இயேசுவை சந்திக்க வீட்டிற்குள் வந்திருக்கிறார். இயேசுவை சந்திக்க ஒருவர் இங்க இருக்கிறத இயேசப்பாவுக்கும் தெரியுது, சீமோனுக்கும் தெரியுது. சீமோன் அவளை எப்படி ஐடென்டிஃபை பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது, இவள் இந்த ஊரில் பாவியான ஒரு பெண்மணி என்று அடையாளம் காண்கிறார். ஆனா இயேசுவோ இந்த ஸ்திரீயினிடமாய் திரும்பி, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு தண்ணி கூட தரல, ஆனால் இவள் தன்னுடைய கண்ணீரினால் என் கால்களை நனைத்து அவளுடைய தலை வயிறால் அவைகள் அனைத்தையும் துடைத்து விட்டவள் என்று இயேசு அவளை சீமோனுக்கு முன்பு சாட்சியாக நிறுத்த, அந்தவர் இதில் என்ன தேடுறாரு அப்படின்னு நம்ம பைபிளில் படிக்கும் போது, நாம் கவனிக்கும் போது, அந்தவர் தண்ணீரை விட கண்ணீரை தேடி இந்த வீட்டிற்கு வந்தது. சீமோன் அதை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த பாவியாக எண்ணப்பட்டிருந்த பெண்மணி அதை கொடுக்கிறார். அப்போ நான் ஒருவேளை இந்த பகுதியை படிக்கும் போது ஆண்டவரின் கச்சித்தன்மை முதலாவது உண்மை என்ன என்றால், ஆண்டவருடைய இருதயம் இன்றைக்கு கண்ணீரை தேடி வரவில்லை, கண்ணீரை தேடி வந்திருக்கிறது. அவர் கால்களை கழுவுவது தண்ணி கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தேடி ஆராதனைக்கு இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. ஆண்டவர் எதை தேடி வந்திருக்கிறார்னா, அவளே மகனே என் கண்ணீரை தேடுது. சரி, கண்ணீரை வேதத்தில் ஆண்டவர் எதற்கு உருவகப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பைபிளில் பார்த்தோம்னா, ஆ என் தலை கண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறத பைபிளில் படிக்கிறோம். அதுவும் ஒரு கண்ணீருக்கு உருவகப்படுத்தப்பட்டிருக்க ஒரு சம்பவமாக இருக்க மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் பிதாவுடைய பிரசன்னத்தில் மிகுந்த கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு அவர் ஜெபித்ததை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நன்பு கர்த்தருடைய பிள்ளைகளிடம் ஒருவேளை கண்ணீர் கண்ணீர் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையோ அந்த உருவகத்தை குறித்து நம்ம உற்று நோக்கும் போது, அது ஒரு உறவிற்கு அஸ்திபாரமானதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் காண்கிறேன். இட் இஸ் related to a deeper relationship. ஒரு ஆழமான உறவுக்கு அது அடையாளமாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னன்னா, நம்ம என்ன செய்யணும்
அல்லது எப்படி இருக்கணும் அல்லது எப்படி வாழணும் என்கிற ஒரு முறையை கடந்து ஒரு ஆழமான உறவுக்குள் நாம் இழுக்கப்பட்டிருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சீமோன் இயேசுவை வீட்டுக்கு கூப்பிடும் போது இயேசுவுக்கு ஆதாரம் கொடுத்துட்டு போனோம், இயேசுவுக்கு ஒரு உபசரணை விருந்தோம்பல் செய்வது போதுங்கிற மாதிரி தன் இருதயத்துல ஒரு உணர்வோட அவன் இயேசுவை தன் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். ஆனா இயேசுவோ அவன் கொடுக்கிற சாப்பாட்டை தேடி அவன் வீட்டுக்கு வரல. அவன் கோர்ஸ் அவன் ஒருவேளை செய்ய விரும்பின அந்த விருந்த தேடி அந்த வீட்டிற்கு வரல. அதை விட ஆழமான உறவை தேடி வந்த அதை அவன் கொடுக்க மறந்துச்சான். அதை யார் கொடுத்ததுன்னு பைபிள்ல படிக்கிறோம். அந்த பாவியாகிய அந்த பெண்மணி கொடுக்கிறான். இயேசுவன் அவன் எப்படிப்பட்ட கண்களோடு கண்டிருக்க முடியும் என்று யோசிப்பான். அவனுடைய இருதயம் முழுவதும் இயேசுவான் அவன் அங்கீகரிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு அவன் அருளுகிற அந்த ரட்சிப்பு, அவன் அருளுகிற அந்த பரிசுத்தம், அவன் அருளுகிற அந்த தூய்மை உள்ள ஒரு உறவுக்கு ஆசைப்பட்டு ஏக்கத்தோடு அவன் வீட்டிற்கு வந்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, மகனே என்னை சாப்பாடு கொடுக்கணும், என்னை விமர்சனிக்கணும், என்னை ஏற்றுக்கொள்ளணும், வீட்டுக்கு கூப்பிடணும், விருந்து செய்யணும், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நீ எனக்கு செய்யணும்னு உன் இருதயத்துல கொண்டிருக்கிற ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் அல்லது ஒரு எண்ணம், இட் இஸ் குட். ஆனா இதை விட ஒரு மகிமை உள்ள ஒரு உறவை உன்னிடத்தில் எதிர்பார்த்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றேன். வெளிப்பட்ட விசேஷத்தினுடைய 2-3 அதிகாரங்கள்ல நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு 7 சபைகளை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சபையையும் பற்றி ஆவியானவர் கூறுகிற அழுத்தமான ஒரு செய்தியை நாம் அங்கு படிப்போமானால் அதனுடைய ஒத்து மொத்த முழுமையான கருத்து அதனே நாம் மேல நீ வச்சிருக்கிற அன்புல நாம் இன்றைக்கு உன்னிடத்துல எதிர்பார்த்திருப்பது அந்த உறவின் ஆழத்தை என்று கர்த்தர் நமக்கு ரிலேஷன்ஷிப். ஆண்டவருக்கு என்ன செலுத்தணும், என்ன கொடுக்கணும் அதெல்லாம் விட ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல கொண்டிருக்கிற எதிர்பார்ப்பு, ஆண்டவர் மீது உள்ள அதிக அன்பு அல்லது முதல் அன்பு அல்லது முழு அன்பு, ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல கொண்டிருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம் அல்லது நம்மிடத்துல வைத்திருக்கிற அவனுடைய இருதயம் முதன்மையான அன்பு, அந்த முழுமையான அன்பு எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும். இந்த இடத்தை, இந்த காரியத்தை எனக்கும் எவருக்கும் கொடுப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. இந்த சீமோன் இயேசுவை பற்றி கொண்டிருந்த ஒரு அறிவு, அவரை பற்றி கொண்டிருந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த இடத்துல ஆண்டவனால் ஒரு வேண்மை உள்ளதாக எண்ணி அதை அங்கீகரிக்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்றது, இதை விட மேலான ஒன்ன உன் வீட்டுக்கு வரும்போது ஏறி எதிர்பார்த்து வந்தேன் மகனே, அதை நீ கொடுக்கலப்பா. இதை விட வேண்மை உள்ள ஒன்ற உங்ககிட்ட தேடு, நீ அதை கொடுக்கற, நீ எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போதும் அப்படின்றத நினைச்சு எங்க வீட்டுக்கு கூப்பிட்ட. ஆனா உன் வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த பெண்மணியை பாவே என்று நினைக்கிறாயே, அவளோ கண்ணீர் என் கால்களை நினைத்து உடைய தலை மகிழா என் கால்களை துடைத்தது நிமித்தம் அவள் அதிக அன்பு கூறுவாள் என்று
இந்த சீமோனுக்கு ஆண்டவர் பகுதியை படிக்கும் போது எனக்கு ஆவியான ஒரு நினைப்பு உணர்ச்சி அந்த காரியம் என்னன்னா நம்ம பிரயோசம் நம்ம ஞானம் நம்முடைய பணம் நம்முடைய செல்வாக்கு நம்முடைய கடின உழைப்பு நம்முடைய ஒரு ஒரு வைராக்கியமான ஒரு சேவை இதெல்லாம் ஆண்டவர் ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்த பக்கத்தில் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா நீ எனக்கு செய்யணும்னு விரும்புகிற இவை எல்லாவற்றையும் கூட உயர்வுள்ள ஒன்றை இவ்வுன்னிடத்துல சேர்கிற என்ன தெரியுமா முழுமையான முதன்மையான அன்பை உங்ககிட்ட தேடுறேன்னு சொல்றேன். ஆண்டவருக்கு நாம என்ன செய்யணும் அது எப்படி செய்யணும் அல்லது எவ்வளவு செய்யணும்னு நம்ம இருதயத்தில் கொண்டிருக்கிற இந்த எல்லா கிரியைகள் அல்லது நம்முடைய ஊழியர்கள் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிற்கும் மேல ஆண்டவர் சிம்பிளான ஆனால் முழுமையான ஒன்றை ஆண்டவர் இடத்துல தேடுறாரு. அது என்னன்னா இந்த ஆழமான ஒரு உறவு இந்த ஆழமான ஒரு ஐக்கியம் இந்த ஆழமான ஒரு பிரதிஷ்டை இல்லாம நாம எவ்வளவு இயேசப்பாவை செஞ்சாலும் he will not be satisfied. அதுவரை திருப்திப்படுத்த அதுவரைக்கு சந்தோஷத்தை கொண்டு வர ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய உறவு சாரும் அந்த அன்புக்கு அதிக அன்புக்கு உள்ளம் ஏங்கி இருக்கிறது என்று கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். அன்பு மகளே நீ எனக்கு செய்கிற எல்லா காரியங்களும் எனக்காக நீ செய்யக்கூடிய எனக்காக படக்கூடிய எனக்காக எவ்வளவு பிரயாசப்படுற உன் கிரியைகள் உன் பிரயாசங்கள் உன் சகிப்பு உன் பொறுமை உன்னுடைய ஊழியம் உன்னுடைய தியாகம் உன்னுடைய கடினமான அத்தனை முயற்சிகள் நான் அறிந்திருக்கிறேன். மேலாம் நான் உங்களுடைய எதிர்பார்ப்பது உன்னிடத்தில் ஏங்கி இருப்பது உறவின் நிறைவுக்கு என்று கர்த்தன் இதை விட ஒரு மேன்மை உள்ள ஒன்றை எதிர்பார்க்கிறேன். ஒரு கதை சொல்றேன் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதை விளங்கி கொள்வதுக்கு அது வசதியா அம்மா இருந்தாங்க. அந்த வீட்டுல 4 பிள்ளைகள் அம்மாவுக்கு பர்த்டே 4 பிள்ளைகளும் அம்மாவுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்பணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அம்மாவுக்கு பிறந்த நாளுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு ஒன்று ஒன்றை சூஸ் பண்ணார். மூத்த மகள் அம்மாவுக்கு பூ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அம்மாவுக்கு பிரியமான அழகான ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அதீத நறுமணம் கொடுக்கக்கூடிய ஒரு ரோஜா கலர் பியூட்டிஃபுல் கலர் ரோஜா அவன் வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு ப்ரெஷர் பண்ண வீட்டில் வச்சு அதை கொண்டு வந்து அம்மாவுக்கு கொடுக்க அம்மா அதை பார்த்த உடனே முகம் மலர்ந்து தனக்கு மிகுந்த அந்த பிரமிப்பை தந்த அந்த பூவை நுகர்ந்து தன்னுடைய பிள்ளைய சந்தோஷமாக அவள் பார்த்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணாங்க. ரெண்டாவது மகள் வந்தார் அம்மாவுக்கு ரொம்ப பிரியமான பழத்தை வாங்கிட்டு வந்தாங்க. த ஃப்ரூட் அம்மா பார்த்துட்டு ரொம்ப பிரமித்து போய் அந்த பழத்தை கண்டு சந்தோஷத்தை அவளை அப்படின்னு சொல்லி இந்த மகளை ட்ரீட் பண்ணி அந்த அந்த பழத்தை அவள் அங்கீகரிக்க ஏற்றுக்கொண்டார். மூன்றாவது பிள்ளை அம்மாவுக்கு பிரியமான ஒரு விலையேறப்பட்ட ஹேங்கிய அவன் கொடுத்த பாக்கெட் மணியெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கி கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறார். அம்மா அந்த ஹேங்கியை பார்த்த உடனே
ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ அப்படின்னு பிள்ளைக்கு சொல்லுங்க. நானாவது ஒரு குட்டி பிள்ளை அந்த வீட்டில் இருந்துச்சு, அது இன்னும் பள்ளிக்கூடத்துக்கே போகல, அதுக்கு பாக்கெட் மணியே கிடைக்கல, அதுக்கு ஒண்ணுமே வாங்க முடியல. ஆனா அதுக்கும் அம்மாவுக்கு எதையாவது ஒன்றை கொடுக்கணும்னு ஆசை. இப்ப அந்த பிள்ளை யோசித்து யோசித்து பார்த்துட்டு தான் கையில ஒண்ணுமே இல்லை, எதையுமே வாங்க முடியலன்னு சொல்லி அந்த பர்த்டே அன்னைக்கு அந்த குட்டி பிள்ளை அம்மா உட்கார்ந்துருந்த இடத்துக்கு ஓடி போய் அவங்க மடியில போய் உட்கார்ந்துருக்கு. அம்மா கழுத்தை தட்டி பிடித்து இழுத்து மாத்தி மாத்தி ரெண்டு கன்னத்துலையும் முத்தம் கொடுத்து அந்த தாயை அழைத்து கொண்டு, அந்த தாய் அவள் பெற்றுக்கொண்ட எல்லா வெகுமதிகளை விட அந்த குட்டி பிள்ளைகளுடைய முத்தத்துல அவள் இருதயம் நொறுங்கி போ. இந்த பிறந்த நாட்டை அந்த ஒரு விலையேறப்பட்ட வெகுமதினு சொல்லி அந்த பிள்ளைகளுடைய முத்தங்களால் அவள் மிகவும் கவர்ந்திழுக்கப்பட்டு அந்த கண்மணி குடல்களை கட்டி பிடித்த திரும்பவும் முத்தம் அந்த foremost gift this year. இந்த வருஷத்துல நான் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அல்லது ஒரு வெகுமதின்னு சொல்லி அந்த குழந்தையுடைய அன்பை அவள் உணர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் துதித்தவன் ஒரு பரிசுத்த வார்த்தையுடைய புத்தகத்தில் எழுதியிருந்த படித்த போது அவன் உள்ள வெகுழ்ந்து இட் இஸ் நாட் வாட் வி கிவ் காட் but that now how much we have in our heart to express to God. ஆண்டவருக்கு நாம் என்ன கொடுக்கிறோம், எவ்வளவு கொடுக்கிறோம், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. இருதயம் எப்படி இருக்குதுன்றத ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அன்பு, எப்படிப்பட்ட ஒரு உறவின் ஆழம் அவரோடு நமக்கு இருக்கிறதுன்றத ஆண்டவர் பார்க்க. இங்கே எல்லா பரிசுகளையும் போல நானும் ஒருவர் இல்லை ஆண்டவரே, ஐ எம் சம்வன் டிஃபரண்ட். இந்த சமுதாயத்துல இந்த பரிசெயர் கூட்டத்திற்கு நடுவுல உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கேன், அவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கேன், நீங்க என் வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். ஜீசஸ் அக்செப்டட் ஹிஸ் இன்விடேஷன். ஆனா இயேசு வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு பிறகு அவருக்கு ஒரு காரியம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். What was it? Simon, it is not what you give, it is not how much you give, but the heart with which you love. Yeah, Mary, what's it? And the anbu, and the uravu, and the relationship, adukkutha, yambulla, inikka romba yengi irukkudunnu, aandavanavarku karpikkiraar. அன்பு கத்தருடைய பிள்ளைகளை தேவன் அன்பாகவே இருக்கிறார் நமக்கு தெரியும். God is full of love. In him there is no darkness. அவருக்குள்ள வெளிச்சத்தை தவிர ஒண்ணுமே இல்லை, அதுதான் உங்களுடைய அன்பு. இந்த அன்புள்ள தகப்பன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கு ஈடா நம்மிடத்துல கேட்கிறது என்ன தெரியுமா? Nothing else but our first and the perfect of our love. நம்ம முழு அன்பும் நம்முடைய முதல் அன்பும் அவரை தவிர எவருக்குமே இருக்கக்கூடும். இதுதான் தேவனுடைய நம் மீது உள்ள எதிர்பார்ப்பும். ஆண்டவன் பார்த்து சொல்ற, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லணும் மகனே, அன்பு மகளே, யார் எப்படி அன்பு வைத்திருந்தாயோ அது முதல் அன்பு. ரட்சிக்கப்பட்ட நாட்கள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாட்கள், உன் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட நாட்கள், பைபிளை படிக்க துவங்கி ஆரம்ப நாட்கள், நம் பிரசன்னத்திற்கு வந்து என் மீட்பு அனுபவித்து என்னை துதித்து உயர்த்தின நாட்கள், நான் வேலை நம் பிரசன்னத்தின் வேலை என்னோடு உள்ள உறவின் மேல உனக்கு எவ்வளவு ஒரு ஆழ்ந்த மறக்கவே முடியாது, மறுக்கவே முடியாது ஒரு அழுத்தமான பிடிப்பு இருந்த. இன்றைக்கு அன்பு எப்படி இருக்குது?
எப்படி இருக்குது? பத்து பேரை இயேசப்பா பார்த்தாரு, எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணாங்க, ஆண்டு பேரே இருந்து சுகம் வேண்டும். பத்து பேர் மேலையும் ஆண்டவர் மனது உருகி சொத்தை கொடுத்து நீங்க போய் ஆசாமி இருக்கு உங்களை காண்பீங்கன்னு சொன்ன பத்து பேரும் ஓடினாங்க. ஆனா சுகமடைந்ததை கண்ட ஒரே ஒரு சமாரியன் இயேசு இருந்த இடத்தை நினைச்சு அவரிடத்துல ஓடி வந்து என்ன செஞ்சாலும் தெரியுமா, உரத்த சத்தமாக தேவனை மகிமைப்படுத்தி முகம் குப்புறவுக்கு முன்பாக விழுந்து அவனுக்கு நன்றி செலுத்தி இயேசப்பா அவளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, மகனே நீ எழுந்து போ, விசுவாசம் ரட்சித்தது. அன்பு 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 வெளிப்பட்ட விசேஷத்துல மூணு இருவரில் இயேசப்பா என்ன சொல்றாரு, வாசல் குடியில் நின்று கடல் என்ன அவனுடைய சரீரத்தை பார்த்து சொல்றாரு, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி நம்ம கிட்ட இதோ ஒண்ணு விசேஷமா எதிர்பார்த்து வந்திருக்கிறார். பேசக்கூடிய ரொம்ப ஸ்பெசிபிக்கா கற்று சொல்ற மகனே, நீ என் உள்ள என் பிரசங்கத்துக்கு வாரா, பைபிள் படிக்கிறா, ஜோம் பண்றா, ஆராதிக்கிறா, கொடுக்கிறா, ஊழியம் செய்யறா, எல்லாமே பண்ற, பட் என் இருதயத்துல ஒன்ன குறித்து ஏங்கி இருக்கிற அந்த உறவின் நிறைவ எனக்கு நீ கொடுக்க முடியுமா? இன்னும் அதுக்கு ரொம்ப விரும்புறேன், கூடவே இருக்கணும்னு விரும்புறேன், உன் சத்தத்தை நான் கேட்க விரும்புறேன், என் பிரசன்னத்துல நீ அமர்ந்திருந்து என் கூட பேசி என்னோடு அளவழாமி என் சித்தத்தினுடைய பூரணத்தை நிறைவேற்றுகிற ஒரு மகிமை உள்ள பாத்திரமா என்னிடத்தில் உண்டாகியிருக்கிற பங்கின் நிறைவை விருப்தி அடைந்திருக்கிற ஒரு பூரண நிலையில் நீ அனுபவிக்கிற துடிக்கிறேன். திட்டமா பரிசுத்தாவியானவர் இன்னைக்கு நான் தெரிகிறேன் இந்த கூட்டத்தில் இருக்கிற நம்மோடு கூட பேசுகிறார். The real relationship together with Jesus. Yesuvodu namakku irundha andha aalavana uravin andha niraiva engeyo nama miss pannittu ellathaiyum senjittu idu podum abindra maadhiri patta oru oru edathukulla oru oru boundary kulla namu vandirukkirathu parisuddha aaviyavada namakku kaanvikkirathu kathru solraaru நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆண்டவரத்தில் அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம், நல்லா சொல்றோம், ஜெபம் வரும்போது, துதிக்க வரும்போது, ஆராதிக்க வரும்போது கன்ஃபசிக்கும் ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்றோம், ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொல்றோம். பட் ஆண்டவர் நினைக்க உண்மையிலேயே இங்கே நேசிக்கிறீங்கன்னா உன் கண்ணீரை எங்க, உன் அன்பை எங்க, உன் உறவை எங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு, ஆண்டவருடைய சமூகத்திற்கு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, ஆண்டவருடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு, ஆண்டவருடைய அந்த உணர்வுகளை இருதயத்துல உள்வாங்கிக் கொள்ளுகிறதற்கு அன்றைக்கு நம்ம கொண்டிருந்த, அன்றைக்கு நம்ம பெற்றிருந்த அந்த அனுபவத்தின் முக்கியமைய மேன்மைய இன்னைக்கு இழந்திருக்கிறோமா? Have you missed it somewhere? என்ன செய்யறோம், எவ்வளவு செய்யறோம்,
அது எப்படி செய்யறோம், யாருக்கு செய்யறோம், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒருபடி திருப்தி அடைந்து இருக்கலாம். ஆண்டவருக்கு நம்மள ஒரு மேன்மை உள்ள, ஒரு உயர்ந்த, உன்னதமான உறவுக்கு ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாங்க. அப்பா அண்ணன் கண்மணி பிள்ளைகிட்ட ஆண்டவர் நம்மள இந்த பூமியில தமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறது பிரதானமான நிலை. நாம் அவரதம் முதன்மையாக முழுமையாக நேசிக்கணுங்கிற நிலைமைக்காக He should be the first and he should be the all or the whole. ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலைக்கு நம்மளை கூப்பிடுறாங்க. கேட்கிறது என் சித்தத்தை விளங்கிக் கொள்ளுகிறது, என் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிறது, என் இருதயம் சந்தோஷிக்கிறபடி வாழுகிறது. எப்படி இருக்கிற, எங்க இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையா கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை இழந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் பாசிபிள். நல்லா பாருங்க, தாவீது பாவம் செஞ்சிட்டாரு, தப்பிதம் செஞ்ச பிறகு ஒரு வருஷமா கோயிலுக்கு போறாரு. லெசன் டு மீ கவ், ஒரு வருஷமா கோயிலுக்கு போறாரு. இந்த ஒரு வருஷமா ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். ஆனா ஒரு வருஷமா தாவீது தேவனுடைய பிரசன்னத்துல உணர்வடைகிறார். உண்மையான உறவின் நிலைக்கு வரவில்லை. ஒரு வருஷம் ஆண்டவர் பண்ண கழிச்சுக்கிட்டு பொறுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு தாங்கவே முடியல. என் பிள்ளை அவங்க பேசல, என் பிள்ளை நான் விரும்புற மாதிரி இல்லை, என் பிள்ளை நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஆண்டவர் நாசாரை கூட்டு நேர தாவிதர்கள் ஒரு செய்தியை கொடுத்து அதனோட கோ தாவிது வந்து இந்த செய்தியை வந்து தாவீதுல இந்த செய்தியை சொன்ன உடனே தாவீது உள்ளம் உடைஞ்சி அல்லது கர்த்தருடைய பங்கிடத்தில் கண்ணீருக்கு தேம்பி தேம்பி அழுது ஒப்புரவாக. இந்த ஒப்புரவாக அவர்கள் தாவீதோடு முடியல. தன்னுடைய குற்றங்கள் அறிக்கை மன்னிப்பு கேட்கிறார். ஆண்டவருடைய காரியங்களை நடப்பிக்கிற மாதிரிப்பட்ட சில பாசிபிலிட்டி சொல்லுங்க. நம்ம சிக்கி கொள்ளுகிறவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்றைக்கு நம்ம ஜெபம் எப்படி இருந்துச்சு, அன்றைக்கு நம்முடைய ஜெப நேரம் எப்படி இருந்துச்சு, அன்றைக்கு நம்முடைய ஜெபத்தினுடைய நிலை, அன்றைக்கு நம்முடைய இருதயம், அன்றைக்கு நம்முடைய கண்கள், அன்றைக்கு நம்முடைய முழங்கால்கள் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு நேரம் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு. இன்னைக்கு really lost our relationship and we are trying to satisfy ourselves with what we do today. நம்ம என்ன செய்யறோமோ அதுல திருப்தி அடைந்திருக்க விரும்புகிறோம். எவ்வளவு செய்யறோம் அதுல திருப்தி அடைந்திருக்க. ஆண்டவர் சொன்னோ அதிக அன்பு, அதிக அன்பு, மிகுந்த அன்பு, மிகுதியான அன்பு. ஆண்டவர் இன்னைக்கு அதை நம்மளுக்கு எதிர்பார்க்க அன்பு கத்தனுடைய பிள்ளை. ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்முடைய அன்ப போல திருப்தி படுத்துறது வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம ஊழியர் கிடையாது, ஈகை கிடையாது, நம்ம நன்மை கிடையாது, நம்முடைய பிரயாசங்கள் முயற்சிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு அன்பு யார் மேல நீ உண்மையான முழுமையான முதன்மையான அன்பு வைத்திருப்பாங்க. இதெல்லாத்தையும் இவைகள் எல்லாவற்றையும் நீங்க திருப்தி கொடுக்கிற சந்தோஷிக்கிற பிள்ளையா இருக்கிறது. முதலாவது பேசுற காரியம் மகனே, how about your relationship? ஆண்டவரோடு எப்படி இருக்கிறீங்க?
அண்ணன் கடைசியா மன்னிப்பு கேட்க அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்த நேரம் கர்த்தருடைய இருதயத்தை விளங்கி கொண்டவுடைய பாதத்தில் விழுந்த கதறின நேரம் அன்னுடைய அன்பை நினைத்து அழுது கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புவித்த நேரம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய இருதயத்தினுடைய உணர்வுகளையும் உடைய சித்தத்தையும் அறிந்து நடக்க அர்ப்பணித்து உறுதியாய் நின்ற அந்த நேரம் அதெல்லாம் இன்றைக்கு நமக்கு மறுபடியும் கொஞ்சம் சீர்படுத்தி நீதான் ஐக்கியம் பிரசன்னம் நான் உன் கூட இருக்கணும்னு ஆண்டவர் பிரதானப்படுத்தி இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட ரொம்ப திட்டவட்டமாக பேசுகிறார். ரொம்ப வெரி ஸ்ட்ராங்லி சென்ஸ் இன் மை ஸ்பிரிட் திஸ் இஸ் எ மெசேஜ் வெரி ஸ்ட்ராங்லி அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி பர்சனலி இட் இஸ் டு யூ. ஒவ்வொரு பேருக்குரிய கர்த்தருக்கு பேசுற மகனே நண்பு மகளே how about you today, how about your relationship, உறவு வீட்டுக்கு கூப்பிட்ட சீமோனுக்கு ஆண்டவருக்கு அதை கொடுக்க முடியல, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனநிலை இல்லை, அவருடைய சமூக நிலை இல்லை, அவருடைய ஊழியத்தின் நிலை இல்லை, அதெல்லாம் இட் ஸ்டாப்ட். அடுத்தது பாருங்க ரெண்டாவது மூணாவது ரொம்ப எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நோ டைம் சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். நீ எனக்கு முத்தம் கொடுக்கப்பட்டது, முத்தம் கொடுக்கிறதுனா இட் இஸ் ரிலேட்டட் டு க்ளோஸ் க்ளோஸ்னஸ். இவ்வளவு பக்கத்துல இல்லாம யாரும் என்ன செய்ய முடியாது, முத்தம் கொடுக்கவே முடியாது. ஃபிளைங் கேஸ் எல்லாம் ஏசப்ப ஏற்றுக்க மாட்டேன். யூகேஜி எல்கேஜி சேர்லாம ஆட்டோக்குள்ள பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க பார்த்துருக்கீங்க தானே? ஆமாம், அதெல்லாம் குட்டீஸ் பெற்றோருக்கு கொடுக்கிறது. ஏசப்பாவுக்கு ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் திருப்தியே இல்லை. ஆண்டவருக்கு மொத்தம் கொடுக்கணும், பக்கத்தில் போகணும், ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருக்கணும், ஆண்டுடைய பாதத்தில் கிடக்கணும், ஆண்டுடைய பலிபீடத்தில் விழணும், ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருக்க வேண்டும். நான் உன் வீட்டுக்கு வந்து எனக்கு நீ முத்தமே கொடுக்கலன்னு ஆண்டவர் சொன்னு பாருங்க. ஏசப்பாவுடைய இருதயம் சீமோனுடைய வீட்டிற்கு வரும்போது அப்படிப்பட்ட ஒரு உறவின் ஒரு ஆழத்தை எதிர்பார்த்து இயேசு வருகிறார். அவன் கொடுக்கல, ஆனால் வீட்டுக்குள்ள இருந்த அந்த பாவியான பெண்மணி கொடுக்கிறார். அவளை அவளை கொடுக்க முடியும். இயேசு சொல்றாரு அவர் மிகவும் அன்பு கூர்ந்தார், ஏன்னா அவருடைய இருதயம் ரிலேஷன்ஷிப் மேல இருந்துச்சு, உறவின் மேல இருந்துச்சு, ரெண்டு உரிமையின் மீது இருந்தது. படிக்கும் போது மூணு வார்த்தை ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, உறவு உரிமை மூன்றாவது உறுதி. உறுதி இந்த அம்மா ஏசப்பாவை பார்க்க வரும்போது எப்படி வாங்கினா, கையில ஒரு பரிமள கையில கூட வாங்க, தலைக்கு எண்ணெய் என்பது பொதுவானது சாதாரணமானது இயல்பானது. உலகத்துல எல்லாரும் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பாங்க, ஆனா காலுக்கு யாராவது பரிமள தேயில பூசுவாங்களா? காலுக்கு பரிமள தேயில என்பது வேஸ்ட். இந்த உலகத்தினுடைய நியதியின் அடிப்படையில பார்த்தோம்னா நம்ம பிள்ளைங்க சில நேரத்துல சின்ன குட்டி பிள்ளைங்க பவுடர் எடுத்து கீழே கொட்டி அதை கையை வச்சு ராவி முகத்துலாம் பூசிக்கிட்டு வந்து நம்ம முன்னே வந்து பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப சின்ன குட்டி பிள்ளைங்க சில வீடுகள் வந்து கிராமப்புறங்களில் பார்க்கறது. இப்போ ரொம்ப நம்ம அப்படின்னா ரீச் ஆகிற ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம வைக்க மாட்டோம், ஆனால் அந்த காலத்தில் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடும் போது அப்படியே பவுடரை கீழே கொட்டி அந்த மேலே கையை வச்சு ராவி மேலாம் முகத்துலாம் பூசிக்கிட்டு ஹே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம அதை பார்த்து சந்தோஷப்படுவோமா? ஏன் இப்படி பவுடரை கீழே கொட்டி பேஸ் பண்ணிட்டு போட்டு போடுவோம்? அழிவு
ஏன் போகிற கீழே கொடுக்கணும், ஏன் இப்படி வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லு. பாதத்தில் கொண்டு போய் பரிமள தைலத்தை பூசுறதுன்றது உலக அடிப்படையில் ஒரு விரயமாக எண்ணப்பட்டது. இட் வாஸ் அ பேஸ். எல்லாம் மட்டும் நினைச்சாங்க வைஷ்ணி பேஸ் த, ஏன் அதை பேஸ் பண்ணு நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு இதுக்கும் மற்ற சம்பவங்கள்லாம் படிக்கும் போது என்ன எழுத கொண்டிருக்குதுன்னா, அடக்கம் கொண்டிருந்த நாளுக்கு அதை வைத்து வைத்திருந்தாலும் மரியாதை பார்த்து ஏசமா சொல்ற இந்த இன்சிடென்ட்ல கூட இந்த அம்மா கொண்டு வந்து இயேசப்பாவுடைய பாதங்களில் பரிமளத்தை எனக்கு பூசும்போது the first woman, இயேசப்பாவை இந்த பூமிக்கு வந்ததுக்கு பிறகு சந்தித்து அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து இயேசுவை தன் எதிர்காலமாக சம்பூரணமாக அங்கீகரித்த முதல் பெண்மணி இவர். முதல் பெண் இயேசப்பா சீஷரை பார்த்து சொல்றாரு, நான் மரிக்க போறேன், இந்த உலகத்திற்கு நான் வந்த ரட்சகர் அப்படின்னு சொல்றாரு. அவரை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் பேதுரு யாக்கோபு யோவான கூட இல்லை. அவங்களாம் சொல்றாங்க, இது உமக்கு சம்பவிப்பது இது எப்படி நேருவது, நான் விட்டவே மாட்டோம். கெட்சமணி தோட்டத்தில் இயேசுவை பிடிக்கிறதுக்கு வரும்போது கூட பேதுரு பட்டயத்தை ஊழி என்ன செஞ்சாங்க, அவரை பிடிக்க வந்தவனுடைய காதை வெற்றினாங்க பைபிளில் போட்டு. அப்போ தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு உறுதி இவங்க யாருக்குள்ளையும் கடைசி உலகம் கிடையாது, சீஷியர்களுக்குள்ள கூட கிடையாது. ஆனா இந்த அம்மாவுக்குள்ள ஒரு எண்ணம் ஒரு இருதயம் இருந்தது, ஏசப்பா இந்த உலகத்திற்கு மனிதர்கள் பேசினேன், இந்த உலகத்துல இனி நான் வாழவில்லை, அது உங்களுக்காகத்தான் அணுகிறேன், வேற யாருக்காக உண்மை இல்லை, I am completely for you. அவள் ஒரு நிச்சயமா திருமணம் ஆகாத ஒரு பெண்மணியாக இருந்திருக்க வேண்டும். அவளுடைய வாழ்வு முழுவதுமே இயேசுவுக்கு என்ற ஒரு சிந்தையின் அடையாளம், அது ஒரு அர்ப்பணிப்பின் விளக்கம் தான். பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் பூசுவது, பிகாஸ் ஜூயிஷ் உமன், அதாவது ஒரு பெண்மணி, ஒரு மணவாட்டி, ஒரு வாலிப பிள்ளை என்ன செய்வாருன்னா, மணவாளனுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி காஸ்ட்லி பெர்ஃபியூமர் வாங்கி வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா, திருமணத்தன்று மணவாளனுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக, அவங்கதான் அவங்க அந்த பெண்ணினுடைய எதிர்காலம். ஆனா இந்த அம்மா வந்து இயேசப்பா காதுகள்ல அந்த பரிமள தைலத்தை பூசணும்னா அதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு இன்னும் இந்த உலகத்துல எதிர்காலமே யார்தான், நீங்க தான், இனிமே நான் யாருக்கு வாழ்க்கை, இது இந்த உலகத்துல என் அன்புக்கும் என் வாழ்விற்கும் என் ரத்தத்திற்கும் என் உழைப்பிற்கும் என் ஜீவனுக்கும் என் வாழ்வினுடைய எதிர்காலத்தின் மேன்மைக்கும் யாரு, நீங்கத்தான். உங்களை தவிர இந்த உலகத்துல எவருக்காகவும் நான் வாழ போவது இல்லை, நீங்க மட்டும்தான் என் எதிர்கால நம்பிக்கை, நீங்க மட்டும்தான் என் எதிர்காலம், உங்களுக்காகவே நான் இந்த பூமியில இனிமே வாழ போறேன்னு சொல்லி ஒரு பரிபூர்ணமா, அதான் அந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க. உலகத்துல எதுவும் உங்களுக்கு முன்னாக வரவில்லை, ஆண்டவர்களுக்கு நம்ம இருக்கிற நிலைய விட ஆண்டவர் விசேஷித்த ஒரு ஆழமான உறவில் அற்புதிப்பிற்கு அந்த பிரதிஷ்டைக்கு ஆண்டவர்கள் நாம ஆண்டவருக்கு செய்கிறதுல திருப்தி அடைந்து இருக்கிறோம், சந்தோஷம். ஆண்டவரை துதிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, செய்கிறதுல, கொடுக்கிறதுல, அவருக்காக பிரயாசப்படுகிறத, முயற்சிக்கிறதுல, உழைக்கிறதுல, இட்ஸ் குட். ஆண்டவர் எல்லாமும் எனக்கு தெரியும், உன் பொறுமை எனக்கு தெரியும், உன் சகிக்கிற தன்மை எனக்கு தெரியும், உன் இடைவிடாமல் படுகிற எல்லா முயற்சிகள் பிரயாசங்களையும் அறிந்திருக்கிறேன். ஆகியும் எப்படிப்பட்ட இருதயத்தோடு இருந்து தியானிக்க அவனுடைய இருதயத்தை விளங்கிக் கொள்ள, கத்தருடைய பிரசன்னத்தோட விழ, கதறி அழ,
அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த மகிமை உள்ள ஒரு பிரதிஷ்டையோட இருந்தவர். ஆனா இன்னைக்கு எல்லாமே செய்ய ஆண்டவரே, பட் ஏதோ ஒரு சம்திங் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஆல் ஒரு 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 ஷேடோ மாதிரி இருக்கிறாங்க. என்னால் அனுபவிக்க முடியல. இன்னும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு வெற்றிடம் அல்லது ஒரு நிரப்பப்படாத ஒரு இடம் எனக்கு ஒரு இருக்க முடியல. நான் ஒரு முழுமையான ஒரு முதன்மையான ஒரு மேன்மை உள்ள அன்பர் உங்கள் பிரசன்னத்தில் எப்போது நீ இருதயத்தில் கொண்டிருந்தேன். நீங்கள் தான் எனக்கு எல்லாம் ஆண்டவர். இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே தெரியும். உலகத்தில் எனக்கு வேற எவருமே இல்லை. உலகத்தில் எனக்கு எவைகளும் இல்லை. நீங்க மட்டும்தான், நீங்க தான் எனக்கு முதன்மை, நீங்க தான் எனக்கு எல்லாம் முழுமை. என்னுடைய கலவி ஆயுசு என்னுடைய எல்லா மேன்மையும் நீங்க தான். உங்களுக்காக என் இருதய தந்தைக்கு திறந்து மறுபடியும் என்னை கொண்டு வந்து உங்க வழிகளுக்கு வழிகளுக்கு உண்மையாக உங்களை நேசிக்கிறேன். உண்மையாக உங்க மேல அன்பு வைக்கிறாங்க. உண்மையாக உங்க சட்டத்துக்கு கீழ்ப்படி உங்க சித்தத்தை செய்வார்கள். பாவங்களுக்கு கூட சிக்கிக்கொள்ள மாட்டேன். சுத்தாவியானவர் இந்த இரவுல உங்களை திட்டமாக பேசுறேன், திட்டமாக பேசுறேன். அசுத்தத்தை குறித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத குறித்து, உண்மையாய் கத்திற்கு முன்பு வாழுகிறத குறித்து, உடைய புரதிஷ்டையை குறித்து, நமக்குள்ள இருந்த கன்விக்ஷன் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருந்தது. அன்றைக்கு நம்ம ஒன்றையுமே முன்னால் வைக்க நமக்காக எதையுமே யோசிக்கல. நாம் யா குடும்பம், யா புள்ள, யா காரியம், நோ, வி ஹேவ் நத்திங் ஆன் அவர் மைண்ட். ஆனா இன்று அப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ள அந்த உயர்ந்த அந்த வாழ்வின் அந்த உறவின் அந்த அழுத்தத்தை அந்த நிறைவை எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிட்டு அந்தவற்ற நம்ம செய்கிறதுல, நம்ம இருக்கிறதுல, நடக்கிறதுல, வாழுகிறதுல திருப்தி அடைந்து அந்தவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்றது, நோ நோ, நீ தான் எனக்கு முதல் முக்கியம், முதன்மையம், முழுமையம், மேன்மை உள்ள அந்த அன்பன், அந்த சிநேகத்தை இன்னைக்கு கொடுக்கணும்னு கேட்கிறேன். அன்பு கத்தருடைய பிள்ளை, அன்புடைய பிரசன்னத்தால் இன்றைக்கு நம்ம கத்தருக்கு மறு பிரதிஷ்டை செய்யலாம். மறுபடியும் கொண்டு வந்து பலிபீடத்தில் பலிபீடத்தில் இழந்து போனது போ, அது தவறவிட்டது போ, அல்லது குறைவு பட்டு விட்டது போ, எந்தெந்த காரியங்களில் நான் இருக்கிறேன்னு நீங்க உணர்றீங்களோ அதெல்லாம் எனக்கு நான் மறுபடியும் சரிப்படுத்துகிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு அந்த கிருபை, எனக்கு அந்த கிருபை. நிச்சயமா நான் இந்த இன்னைக்கு ராத்திரியில நான் கர்த்தருடைய வார்த்தையை ஆவியான ஒரு அழுத்தமான வழிநடத்துதலோட கொண்டு கர்த்தருக்கு, இந்த கூட்டத்தில் இருக்கிற சிலருக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை ஜெபிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. You are not able to pray as you like, as you wish, as you desire. உங்க இருதயத்துல விரும்புகிற அளவு உங்களால ஜெபிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. உங்களால விரும்புகிற அளவுக்கு ஆண்டவர் நான் அன்பு வைக்க முடியாத அளவுக்கு உங்களால கிராஸ் பண்ணி தேவன் மேல கர்த்தருடைய பிரசன்னத்தின் மேல நீங்க வைத்திருக்கிற அன்பை விழல செய்ய ரூபிக்க முடியாத அளவு இந்த தத்துவமானி கொடுக்கும். The reason of missing your actual relationship with God. தேவனோடு உள்ள அந்த உறவு, அந்த அந்த ஐக்கியம், அந்த ஆழ்ந்த ஒரு அந்த வாழ்வின் நிறைவு எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே டிஸ்ட்ராக்டட் போற மாதிரி தெரியுது. ஆண்டவர் இன்னைக்கு நான் தெரியல
மறுபடியும் நம்மோடு அவருடைய பிரசனத்தில் ஒருமித்திருக்க தன்னை தலைச்சுமார் குட்டி பிள்ளைங்க நம்ம பிரசுத்த எப்படி இருக்கு, ஆண்டவர் மேல உங்களை அன்பு எப்படி இருக்கு, ஜபத்தில் எப்படி இருக்கீங்க, உங்க தியானத்துல எப்படி இருக்கீங்க, உங்க உபவாசத்தில் ஆண்டவர்கள் உயர்ந்த அர்ப்பணிப்புல எப்படி இருக்கிறீங்க, மறுபடியும் ஒப்பு கொடுக்க அழைக்கிறேன் மூடி நம்முடைய பிரசனத்தை எழுதுன்னு ஜெபிப்போம் கேட்டு வச்சு.